வணக்கம். நான் டாக்டர் ஷண்மதி, தோல் மருத்துவ நிபுணர், மணிபால் ஹாஸ்பிட்டல் சேலம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் சன்ஸ்கிரீன்ஸ் பற்றி. ஸோ சம்மர் வந்துருச்சு, எல்லாருமே எந்த சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும், எதை பார்த்து வாங்கணும், அந்த மாதிரிலாம் நிறைய கேள்விகள் இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ சன்ஸ்கிரீன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சன்லேருந்து வர ஹார்ம்ஃபுல்லான கதிர்வீச்சுகள் லைக் யூவிஏ, யூவிபி, யூவிசிலேருந்து நம்ம ஸ்கின்னை நம்மளே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் சன்ஸ்கிரீன். யூவிசி என்பது 200 to 290 நானோமீட்டர்ஸ் தான் இருக்கிறதுனால அது மோஸ்ட்லி ஓசோன் லேயர்லேயே அப்சார்ப் செய்யப்படுது. அடுத்து நம்ம யூவிபிக்கு வந்தோம்னா அது 290 to 320 நானோமீட்டர்ஸ் இருக்கிறதுனால அதில் அட்லீஸ்ட் ஒரு 5% ஆகுது அர்த் சர்ஃபேஸ் வரும். ஸோ அக்யூட் ஸ்டேஜில் வந்து அது சன் பேர்னும், லேட்டஸ்ட் ஸ்டேஜஸில் வந்து அதனால் ஏற்படுற கேன்சர் போன்ற நோய்களும் வரலாம். அடுத்து நம்ம யூவிஏ பார்த்தோம்னா அது 320 to 400 நானோமீட்டர்ஸ் இருக்கிறதுனால வேவ் லென்த்தும் அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கு ஸ்கின்னுக்கு கீழே இருக்க டெர்மிஸ்ன்ற லேயருக்கு போயிட்டு அங்கே ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீஷீஸ் அந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகி, ஸோ நம்மளுக்கு வந்து ஏர்லியாக வந்து விங்கிள்ஸ் வர்றது, அப்புறம் வந்து பிக்மெண்டேஷன், கேன்சர், ஸோ இந்த மாதிரிலாம் வந்து வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கு. ஸோ நம்ம வந்து அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் சன்ஸ்கிரீன்ஸ். ஸோ சன்ஸ்கிரீன்ஸ் எப்படி வேலை பார்க்குது அப்படின்னா, வந்து சன்ஸ்கிரீன்ஸ் வந்து ஃபிசிக்கல் இருக்குது, கெமிக்கல் சன்ஸ்கிரீன்ஸ் இருக்குது. ஸோ கெமிக்கல் சன்ஸ்கிரீன்ஸ் வந்து ஆர்கானிக் ஃபில்டர்ஸ், ஆர்கானிக் கெமிக்கல்ஸ்னால செய்யப்படுது. லைக் வந்து ஓமோசாலேட்டு, ஆக்டின் ஆக்சைட்டு, ஆக்டோக்ரைலனு, ஆக்டோசாலேட்டு, ஏவோபென்சோன், ஆக்சிபென்சோன், ஸோ இந்த மாதிரி நிறைய காம்பனன்ஸ் வந்து இருக்குது. இதுவே வந்து நம்மளோட ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீன்ஸ் வந்து இன்ஆர்கானிக் ஃபில்டர்ஸ் ஆர் கெமிக்கல்ஸ் லைக் வந்து ஜிங்க் ஆக்சைட், டைட்டானியம் டை ஆக்சைட், ஸோ இந்த மாதிரி கெமிக்கல்ஸ்னால உருவாக்கப்படுது. ஸோ இந்த ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீன்ஸ் என்ன பண்ணுனா வந்து சன்லேருந்து வர ரேடியேஷனை வந்து அப்படியே ஸ்கேட்டர் பண்ணிடும். இதுவே கெமிக்கல் சன்ஸ்கிரீன்ஸ் வந்து அதை வந்து அப்சார்ப் பண்ணி அதை வந்து டீக்ரேட் பண்ணும், இல்லாட்டி வந்து அதை வந்து திரும்பி அட்மாஸ்பியருக்கே வந்து எனர்ஜியாக வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிடும். ஸோ இப்போ வந்து நம்ம சன்ஸ்கிரீன் வாங்கும் போது என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இட் ஷுட் பி அ ப்ராட் ஸ்பெக்ட்ரம் சன்ஸ்கிரீன். ஸோ ப்ராட் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா வந்து யூவிஏ, யூவிபி ப்ரொடெக்ஷன் ரெண்டுமே இருக்கணும். ஸோ யூவிஏ வந்து எதை வச்சு மெஷர் பண்ணுவாங்கன்னா அந்த பிஏ +++ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து நம்ம ஸ்கின் வந்து என்னென்னா சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது பர்சிஸ்டன்ட் பிக்மெண்ட் டார்க்கனிங், அதாவது வந்து எவ்வளோ தூரம் வந்து கருப்பாகுது அப்படின்னு சொல்லிட்டு சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ண ஸ்கின்னுக்கும் சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ண ஸ்கின்னுக்கும் பார்க்குறது தான் வந்து அந்த பிஏ ரேட்டிங் ஜாப்பனீஸ் ஸ்டாண்டர்ட் வச்சு கண்டுபிடிச்சது. அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து எஸ்பிஎஃப் தான் வந்து நம்ம யூவிபியை வந்து பார்க்குறதுக்கு. ஸோ அது வந்து என்னென்னா சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ண ஸ்கின்னுக்கும் சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணாத ஸ்கின்னுக்கும் எவ்வளோ தூரத்தில் வந்து சன்பர்ன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது தான் வந்து எஸ்பிஎஃப். ஸோ வந்து அந்த எஸ்பிஎஃப் வந்து ஒரு 30க்கு மேலேயாவது கண்டிப்பாக அந்த சன்ஸ்கிரீனில் இருக்கணும். அது இல்லாமல் வந்து அது ஹைப்போஅலர்ஜெனிக்காக இருக்கணும், நான் இரிட்டன், நான் கொமிடோஜெனிக்காக இருக்கணும். அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஸோ வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப்படின்னா என்னென்னா அட்லீஸ்ட் 2 sequential இமர்ஷன், அதாவது வந்து நம்ம 20 minutes நம்ம வந்து தண்ணியில் இருக்கும் அப்படின்னா வந்து 2 வாட்டி அந்த 20 minutes வந்து சேர்க்கும் போது அப்படி சேர்த்து 40 minutes அப்புறமும் வந்து அந்த சன்ஸ்கிரீன் லேபிள் எஸ்பிஎஃப் வந்து மெயின்டைன் ஆகுது அப்படின்னா வந்து அது வாட்டர் ரெசிஸ்டன்ட். இதுவே ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னா வந்து எக்ஸசிவ் ஸ்வெட்டிங் ஆஃப் வந்து 30 minutes அப்புறமும் வந்து அந்த லேபிள் எஸ்பிஎஃப் வந்து மெயின்டைன் ஆகுதுன்னா அதுதான் வந்து என்னென்னா ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா க்ரைட்டீரியாவும் இருக்குதான்னு சொல்லிட்டு பார்த்து நம்ம வாங்கணும்.